வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேரப்படுதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கூலிப்படையினர் பற்றிய கோப்புகளை வெளியிடுவதற்கு பிரித்தானிய வெளியுறவு செயலகம் எதிர்ப்பு. தரம் 5 புலமை பரீட்சை முடிவுகள் வெளியாகின. 200 புள்ளிகளை பெற்று குறைந்தது 7 மாணவர்கள் சாதனை. கொரோனாவுக்கு நேற்று 5 பலி, புதிதாக 704 பேருக்கு தொற்று. குடாநாட்டில் பிரதான முருகன் ஆலயங்களுக்குள் செல்ல தடை, பக்தர்கள் வெளிவீதியில் நின்றே தரிசனம். சென்னையில் இலங்கை தமிழரான தொலைக்காட்சி நடிகர் வெட்டி கொலை. ஜோ பைடன் வெற்றியை ஏற்றுக்கொண்டார் ட்ரம்ப், ஆனாலும் மோசடியானது என்கிறார். உலக கிண்ண உதைப்பந்து தகுதி சுற்றில் வெனிசுலாவை வீழ்த்தி பிரேசில் அணி வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் 1980 ஆண்டுகளில் செயற்பட்ட பிரித்தானிய கூலிப்படையினர் தொடர்பான கோப்புகளை வெளியிடுவதற்கு பிரித்தானிய வெளியுறவுச் செயலகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய கூலிப்படையினரால் நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து பிரித்தானியாவின் மெட்ரோபாலிட்டன் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ள போதிலும் பிரித்தானிய வெளியுறவு செயலகம் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக லண்டனில் இருந்து வெளியாகும் த கார்டியன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானிய கூலிப்படை நிறுவனங்களில் ஒன்றான கீனிமீனியின் 1985 ஆண்டிற்கு முந்தைய கோப்புகளை வெளியிடுவது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பில் மில்லர் பிரித்தானிய வெளியுறவு செயலகத்தை தகவல் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பியிருந்தார். எனினும் இந்த கோப்புகள் மற்றும் தகவல்களை பெறும் முயற்சிகள் பிரித்தானிய வெளியுறவு செயலகத்தினால் தடுக்கப்பட்டுள்ளதாக பில் மில்லர் தெரிவித்துள்ளார். கீனிமினியை பற்றிய கோப்புகளை 2046 ஆண்டு வரை தமிழ் சமூகத்திலிருந்து மறைத்து வைக்க பிரித்தானிய அரசு முனைவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரித்தானிய அரசின் வழக்கமான நடைமுறைகளின்படி ராஜதந்திர கோப்புகளை 20 ஆண்டுகளுக்கு பின்னரே வெளியிட முடியும். ஆனால் இலங்கையில் பிரித்தானிய கூலிப்படைகளுடன் தொடர்புடைய கோப்புகளை 60 ஆண்டுகள் வரை மறைத்து வைக்க பிரித்தானியா முற்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் ஊடகவியலாளர் பில் மில்லர் குறிப்பிட்டுள்ளார். 1980களில் நடுப்பகுதியில் பிரித்தானிய அரசின் ஆதரவுடனேயே இலங்கை படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவும் போரில் உதவுவதற்காகவும் பிரித்தானிய கூலிப்படைகள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் பிரித்தானிய கூலிப்படையினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் அல்லது அதற்கு துணை போயினர் என்று ஊடகவியலாளர் பில் மில்லர் ஆதாரங்கள் பலவற்றை முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தரம் 5 மாணவர்களுக்கு கடந்த மாதம் 11 தேதி நடத்தப்பட்ட புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் நேற்றிரவு பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சை திணைக்களத்தின் இணையதளங்களின் மூலம் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 326 மாணவர்கள் தோற்றிய இந்த பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் தோற்றிய மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 161 புள்ளிகள் வெட்டுப்புள்ளியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. கொழும்பு, ஹம்பகா, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தரை, குருணாகல, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 162 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்துட்டை ஆகிய மாவட்டங்களில் வெட்டுப்புள்ளியாக 160 புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. பொலனர்வ, பதுல, திருகோணமலை மாவட்டங்களில் 159 புள்ளிகளும், மன்னார், நுவரேலியா, அனுராதபுரம், ரத்னபுரி மாவட்டங்களில் 158 புள்ளிகளும், புத்தளத்தில் 157 புள்ளிகளும், மொனராகலவில் 155 புள்ளிகளும் தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மாணவியான சுபாஸ்கரன் ஜனஷ்கா 198 புள்ளிகளுடன் வடக்கு மாகாணத்தில் முதலிடம் பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் சந்திரகுமார் ஆர்வலன் மற்றும் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் மகிசன் ஆகிய இருவரும் தலா 195 புள்ளிகளை பெற்றுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியைச் சேர்ந்த 36 மாணவர்கள் சித்தி பெற்றுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. வயவிலான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயத்திலிருந்து தோற்றிய 12 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர் என்று அதிபர் ஜூட் மரையரட்னம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே வவுனியா இரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி மாணவி அஸ்வினியா ஜெயந்தன் 196 புள்ளிகளுடன் வவுனியா மாவட்டத்தில் முதலிடம் பிடித்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. நேற்றிரவு வெளியிடப்பட்ட தரம் 5 புலம் பரிசில் பரீட்சையில் குறைந்தது 7 மாணவர்கள் 200 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
பல ஆண்டுகளுக்கு பின்னர் இம்முறையே மாணவர்கள் முழு புள்ளிகளையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட மாணவர்களின் தனிப்பட்ட பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 6 சிங்கள மாணவர்களும் ஒரு முஸ்லிம் மாணவனும் 200-க்கு 200 புள்ளிகளை பெற்றுள்ளனர். பரீட்சை திணைக்களத்தினால் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் பட்டியல் வெளியிடப்படுவதில்லை என்பதால் முழு புள்ளிகளையும் பெற்ற மாணவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் முக்கிய ஆலயங்களில் நேற்று பக்தர்கள் வெளிவீதியிலேயே தரிசனம் செய்ய அனுமதிக்க கந்த சஷ்டி விரதம் நேற்று ஆரம்பமாகிய நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கிய முருகன் ஆலயங்களான நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மற்றும் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் போன்றவற்றில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. எனினும் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு ஆலயங்களில் பக்தர்கள் கூடுவதற்கு போலீசாரும் சுகாதாரத்துறையினரும் அனுமதிக்கவில்லை. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்குள் பக்தர்கள் நுழைய அனுமதிக்கப்படாததால் வெளிவீதியில் இருந்தே சுவாமியை தரிசனம் செய்தனர். மாலையில் நல்லூர் கந்தன் வீதி உலாவும் இடம்பெற்றது. அதேவேளை தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திற்குள் பக்தர்கள் கூடுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதனால் பெருமளவு பக்தர்கள் வெளிவீதியில் நின்றே தரிசனம் செய்துவிட்டு சென்றதை காண முடிந்தது. பழைய தம்பகமும் மாமுனி ஆற்று பாதையில் ஒருவர் நேற்று பட்ட பகலில் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 2:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பழை பகுதியில் உள்ள பழக்கடை ஒன்றில் பழங்களை வாங்கிக் கொண்டு தம்பகமும் மாமுனை ஆற்றங்கரை காட்டு வீதியினூடாக மாமுனை நோக்கி பயணம் செய்தவரே மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சொம்பியன் பற்று மாமுனியைச் சேர்ந்த 43 வயதுடைய தனபாலசிங்கம் குணசிங்கம் என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பழைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாழ்ப்பாண குடாநாட்டில் 3 நாட்களுக்குள் இடம்பெற்றுள்ள 3வது வாள்வெட்டு கொலை இது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றினால் இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான 5 பேர் நேற்று உயிரிழந்ததை அடுத்தே மொத்த உயிரிழப்பு 58 உயர்ந்துள்ளது. நேற்று உயிரிழந்த அனைவரும் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதார திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் 39 வயதுடையவர் என்றும் ஏனியவர்கள் அனைவரும் 54 வயதிற்கும் 88 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 704 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஒரே நாளில் அதிகளவு தொற்றாளர்கள் கண்டறியப்பட்ட 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னதாக கடந்த அக்டோபர் 24 திகதி ஒரே நாளில் 866 பேருக்கு தொற்று அடையாளம் காணப்பட்டிருந்தது. நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட அனைவருமே பேலியகுட கொத்தாணியுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து நாட்டில் இதுவரை தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 17,287 அதிகரித்துள்ளது. அத்துடன் தற்போது 5,734 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் கொரோனா தொற்றின் 2வது அலைக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரதான பௌத்த பீடங்களில் ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. ராமஞ்ச மகா நிக்கயாவின் பிரதான சங்க நாயக்கரான வன ஓமல்பே சோபித தேரர் கண்டியில் நேற்று கருத்து வெளியிட்ட போதே அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றின் 2வது அலை ஏற்படுவதற்கு அரசாங்கமே 75% பொறுப்பேற்க வேண்டும் என்றும் 25% பொறுப்பை பொதுமக்கள் ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ வரும் புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு சிறப்பு உரை நிகழ்த்த உள்ளார் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. புதன்கிழமை இரவு 8:30 மணியளவில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் இந்த உரை இடம்பெறவுள்ளது. அனைத்து தொலைக்காட்சிகள் மற்றும் தனியார் வானொலி அலைவரிசைகளிலும் ஜனாதிபதியின் உரை நேரடியாக இடம்பெறவுள்ளது. கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று வரும் 18 திகதியுடன் 1 ஆண்டு நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு அவர் சிறப்பு உரையை நிகழ்த்த உள்ளார் என்று கூறப்படுகிறது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.